கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இவ்வத்தியாயத்தில் பலியின் நோக்கங்களை குறித்த பாடங்களை கற்றுக்கொள்வோமாக. முதலாவதாக ஒப்புரவாக்குதல். மனிதன் தேவனோடு ஒப்புரவாகும்படியாக பலிகள் செலுத்தப்பட்டது. பொதுவாக ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களால் செலுத்தப்பட்ட பலிகள் ஒப்புரவாகுதலின் பலியாகவே காணப்பட்டது. மனிதன் பாவம் செய்யும் போது அந்த பாவமானது மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடாதபடி ஒரு பிரிவினையாக தடுப்பு சுவராக மாறிவிடுகிறது. ஏசாயா 59:2. மனிதன் செலுத்தும் பலியானது அந்த தடுப்பு சுவரை தகர்த்து மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி போன்றவற்றின் மூலம் இந்த ஒப்புரவாகுதல் உண்டாகிறது. ஒப்புரவாக்குதலுக்காய் செலுத்தப்படும் பலி எபிரேயத்தில் ஷேபாகா ராட்சா என அழைக்கப்படுகிறது. கிரேக்கில் இதை கட்டலாசோ துசியா என அழைப்பார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கும் பலியாகவே சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே தேவனோடு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2:14-16. இரண்டாவதாக நன்றி செலுத்துதல். தேவன் மனிதனுக்கு செய்த நன்மைகளுக்கு துதி செலுத்தும் விதமாகவும் பலி செலுத்தப்பட்டது. அவ்வாறு செலுத்தப்பட்ட பலிகள் ஸ்தோத்திர பலிகள் என அழைக்கப்பட்டது. லேவியராகமம் 7:12. எபிரேயத்தில் இதை ஷாபா காதோதா என அழைப்பார்கள். ஸ்தோத்திர பலி என்னும் வார்த்தை நமது வேதாகமத்தில் 19 எழுதப்பட்டுள்ளன. முதன் முதலில் ஸ்தோத்திர பலி செலுத்தினவன் நோவா ஆவான். தன்னையும் தன் குடும்பத்தையும் உலகத்தின் அழிவு நின்று தப்புவித்து பேழைக்குள் வைத்து காப்பாற்றினபடியால் நோவா நன்றி பலி செலுத்தினான். ஆதியாகமம் 8:20-22 உள்ள வசனங்கள். உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து தன்னை ஆதரித்து நடத்தினதற்காக யாக்கோபு பெத்தேலிலே செலுத்தின பலி ஸ்தோத்திர பலியாகும். ஆதியாகமம் 35:14, 46:1. அமலேக்கியரோடுள்ள யுத்தத்திலே வெற்றி கிடைத்ததற்காக மோசேயும் ஸ்தோத்திர பலி செலுத்தினார். யாத்திரையாகமம் 17:15. தாவீதின் நாட்களிலும் எசேக்கியாவின் நாட்களிலும் தேவன் தங்களுக்கு அனுக்கிரகம் செய்தபடியால் லேவியர்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தினார்கள். 1:15-26, 2:29-31, 33:16. ஸ்தோத்திர பலியை செலுத்துபவர்கள் அதை மனப்பூர்வமாய் செலுத்தும்படி கர்த்தர் இஸ்ரவேலனுக்கு கட்டளையிட்டார். லேவியராகமம் 22:29. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என தேவாலய பாட்டுக்காரனாகிய ஆசாப் கூறினான். சங்கீதம் 50:23. புதிய பாட்டு சபையில் நாம் தேவனுக்கு செலுத்தும் உதடுகளின் கனிகளாகிய துதிகள் ஸ்தோத்திர பலியாக கருதப்படுகிறது. எபிரேயர் 13:15. மூன்றாவதாக காணிக்கை செலுத்துதல். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் விதமாகவும் இஸ்ரவேலர்கள் மிருகங்களை பலியிட்டார்கள். காணிக்கையாக செலுத்தின பலி உற்சாக பலி என அழைக்கப்பட்டது. உற்சாக பலி என்னும் வார்த்தை லேவியராகமம் 22:23 உட்பட 9 எழுதப்பட்டுள்ளது. எபிரேயத்தில் இதை நெதாபா என அழைப்பார்கள். காணிக்கையாக செலுத்தின பலிகளை கொர்பான் எனவும் எபிரேயத்தில் அழைத்தார்கள். கொர்பான் என்றால் கடமைக்காக செலுத்தும் பலி ஆகும்.
ஆதி மனிதனாகிய ஆபேல் செலுத்தின பலி, சீலோவிலே எல்கானா செலுத்தின பலி, பிலையா மற்றும் பாலாக் பிஸ்காவின் கொடுமுடியில் செலுத்தின பலி, எருசலேமில் சாலோமன் செலுத்தின பலி போன்றவை காணிக்கையாக செலுத்தப்பட்ட பலியாகும். இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:2. புதிய ஏற்பாட்டு சபையிலும் நாம் கொடுக்கும் காணிக்கைகள் பலியாகவே கருதப்படுகிறது. பிலிப்பியர் 4:17-18 ஆகிய வசனங்கள். 4வதாக தேவனை ஆராதித்தல். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் விதமாகவும் இஸ்ரவேலர்கள் பலி செலுத்தினார்கள். இத்தகைய பலிகள் ஆனந்த பலி என அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 27:6. எபிரியத்தில் இதை தெருவா என அழைப்பார்கள். ஆனந்த பலி என்னும் வார்த்தை நமது வேதாகமத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகையில் தாவீது செலுத்தின பலி, தாவீது நகரத்தில் உள்ள கூடாரத்திலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு பெட்டியை கொண்டு வருகையில் சாலோமன் செலுத்தின பலி, சிறையிருப்பு நாட்களில் எஸ்ரா எருசலேமில் செலுத்தின பலி போன்றவை தேவனை ஆராதிக்கும்படி செலுத்தின ஆனந்த பலிகளாகும். 5வதாக பண்டிகை கொண்டாடுதல். கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை போன்ற பண்டிகைகளின் போதும் இஸ்ரவேலர்கள் பலிகளை செலுத்தினார்கள். பண்டிகையின் போது செலுத்தின பலிகளை அசைவாட்டும் பலிகள் எனவும் அழைக்கலாம். அசைவாட்டும் பலி என்னும் வார்த்தை லேவியராகமம் 9:2 உட்பட 7 வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது. எபிரியத்தில் இதை டெனுபா என அழைப்பார்கள். லேவியராகமம் 23:36, ஏசுரா 3:4 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்ட பலிகள் பண்டிகையின் போது செலுத்தப்பட்ட பலிகளாகும். 6வதாக தேவ கோபம் தணிய செய்தல். தேவன் மனிதன் மேல் கொண்ட கோபத்தை தணிய செய்வதற்காகவும் பழையற்பாட்டின் காலத்தில் பலிகளை செலுத்தினார்கள். இத்தகைய பலி செலுத்தும் போது தேவனுடைய கோபம் தணிந்து சமாதானம் உண்டாகிறபடியால் இதை சமாதான பலி என அழைக்கலாம். எபிரியத்தில் இதை ஷலாமீம் என அழைப்பார்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் போகீம் என்னும் இடத்தில் செலுத்தின பலிகள், அர்வனாவின் களத்தில் தாவீது செலுத்தின பலிகள் போன்றவை இத்தகைய பலிகள் ஆகும். போகீம் என்னும் எபிரிய வார்த்தைக்கு அழுகை என்பதும், அர்வனா என்னும் வார்த்தைக்கு உறுதியாயிரு என்பதும் அர்த்தங்களாகும். 7வதாக உடன்படிக்கை செய்தல். தேவனும் மனிதனும் உடன்படிக்கை செய்யும் சந்தர்ப்பங்களிலும் பலிகள் செலுத்தப்பட்டது. 5:5. எபிரியத்தில் இத்தகைய பலிகள் பெரித் என அழைக்கப்பட்டது. ஆபிரகாம் யாக்கோபு போன்றவர்கள் இத்தகைய பலிகளை அதிகமாக செலுத்தினார்கள். பிரியமானவர்களே, நாமும் புதிய ஏற்பாட்டின் பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி திறப்பிலே நின்று ஜெபித்து தேவனுடைய கோபத்தை தணிய செய்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து அவருக்கு ஆராதனை செய்வோம். பாவங்களை நாவினால் அறிக்கையிட்டு கர்த்தரோடு ஒப்புரவாகுவோம். ஞானஸ்நானத்தின் மூலம் தேவனோடு உடன்படிக்கை செய்து பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.